ஹாய், நான் குருபரன். ரொம்ப நாள் வீட்டுக்குள்ளே இருந்தே ஒரு 6 வீடியோ கிட்ட எடுத்துட்டோம். இப்போ நம்ம சும்மா கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம். இன்னைக்கு வந்து 29°C. சும்மா வாக்கிங் போகலான்னு நாங்கள் பிளான் பண்ணோம். ஆதர்ஷ் பிரசாத் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்கிரைபர் என்னோட சேனலுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்க்கு எந்த காலேஜ் பெஸ்ட் ப்ரோ அப்படின்னு கேட்டு. ஜெர்மனில் உள்ள காலேஜ் எல்லாமே பெஸ்ட் காலேஜ்னு தான் சொல்லணும். ஏன்னா QS ரேங்க் படி 50th இடத்துல இருந்து 300th இடத்துக்குள்ளே எல்லா ஜெர்மன் காலேஜும் வந்துடும். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு 700-1000 இருக்குங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜெர்மனியில் படிக்க வரீங்கன்னா இந்த QS ரேங்கிங் படி 300 இடத்துக்குள்ளுக்கு இருக்க ஒரு காலேஜில் தான் படிக்க போகிறீங்க. ஸோ எல்லா காலேஜுமே பெஸ்ட். பர்டிகுலராக சொல்லணும்னு சொன்னால் டெக்னீஷியன் யூனிவர்சிட்டேட் முன்ஷன் தான். அந்த காலேஜில் ஒரு ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் இருக்குது, நீங்கள் அதை தேர்ந்தெடுத்து படிக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னுக்கு அந்த காலேஜில் என்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் கேட்டிருக்கிறாங்க, முக்கியமாக ஸ்டூடியன் ஃபெலோ அப்படின்னு எழுதியிருக்கும், அதுக்குள்ளே போய் நீங்கள் நிறைய படித்து தெரிஞ்சுக்கணும். அது எல்லாமே ஜெர்மன் மொழியில் தான் இருக்கும். நான் சொன்ன இந்த ஸ்டூடியன் ப்ரூஃபுங், ஸ்டூடியன் ஓனுங், ஸ்டூடியன் மோடு, இது எல்லாமே வந்து அதிகபட்சம் ஜெர்மன் மொழியில் தான் இருக்கும். அதனால் நீங்கள் முதல்ல குறைஞ்சபட்சம் B1 லெவல் முதல்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜெர்மன் காலேஜுகளுக்கு போய் தேடி பாருங்கள். அதில் இருக்கிறத எல்லாமே படிச்சுட்டு அதுக்கப்புறம் எடுங்க. ஏன்னா நிறைய பேர் இங்கே வந்து தனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் நினச்சி எடுத்துட்டு வேற படிச்சிருக்கிறாங்க. ஸோ முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு சொன்னால், காலேஜ் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னுக்கு வந்து நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு தான் எடுக்கணும். ஏன்னா எல்லா காலேஜ்லேயும் வேற வேற மாதிரி எக்ஸாம்ஸ் நடக்கும். சில காலேஜில் வந்து அரை மணி நேரத்தில் முடிஞ்சிடும் எக்ஸாம், வேற காலேஜில் ஒரு 3 மணி நேரம் நடக்கலாம். இங்கே வந்து ஒரு சப்ஜெக்டுக்கான எக்ஸாமை யார் வந்து ரெடி பண்ணுறது அப்படின்னு சொன்னால், அங்கே இருக்கிற ப்ரொஃபஸர் தான் ரெடி பண்ணுவார். இங்கே இருக்கிற எல்லா காலேஜுமே ஒவ்வொரு அட்டானமஸ் மாதிரி தான். நிதிஷ் பிரபா அப்படிங்கிற ஒரு சப்ஸ்கிரைபர் ஜெர்மனியில் வந்து PhD பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. தாராளமாக வந்து அவர் இங்கே பண்ணலாம். நான் என்னோட சஜஷன் என்ன சொல்லுவேன்னா, PhD ப்ரோக்ராமுக்கு நிறைய காலேஜில் கிடையாது டெட்லைன் அப்படிங்கிறது. வந்து நீங்கள் தாராளமாக எப்போ வேணால் அப்ளை பண்ணலாம். விசா ப்ராசஸ் வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். நீங்கள் டேட் வெப்சைட்டுக்கு போங்க, அங்கே உங்களுக்கான ஆப்ஷன்ஸை போட்டுட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா அதுவே ஃபில்டர் பண்ணி தரும். அதில் வந்து நீங்கள் வந்து சுலாசும் 4 hours, அதாவது முக்கியமாக ரெக்குயர்மெண்ட்ஸ், அவங்க கேட்ட ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு. ஆனால் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்னன்னு சொல்கிறேங்க, உலக நாட்டிலேருந்து எல்லாருமே வந்து ஃபோக்கஸ் பண்ணுற நாடு வந்து ஒரு ஜெர்மனியாக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஜெர்மனிக்கு தான் அதிகமாக அப்ளை பண்ணுறாங்க. ஏன்னா டியூஷன் ஃபீஸ் இல்லைங்கிற காரணத்தால் எல்லாருமே வந்து இங்கிலீஷ் தாட் ப்ரோக்ராமுக்கு தான் அப்ளை பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் இங்கிலீஷ் தாட் ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ணும்போது கிடைக்காமல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கிலீஷ் தாட் ப்ரோக்ராமை விட ஜெர்மன் படிச்சுட்டு நீங்கள் ஜெர்மன் ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா அது ரொம்ப உங்களுக்கு லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஜெர்மனுக்கு படித்து முடிச்சுட்டு வேலை செய்யும் போதும் உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாருமே ஜெர்மன் தான் பேசுவாங்க. ஸோ முக்கியமாக வந்து நீங்கள் ஜெர்மனில் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபியூச்சர் நல்லாயிருக்கும். அட்வான்ஸ்டு லெவல் ஜெர்மன் எது எதுக்கெல்லாம் தேவைன்னு சொன்னால், மெடிக்கல் டிபார்ட்மெண்ட், லாயர், நீங்கள் வந்து இன்ஜினியர், இந்த மாதிரி கோர் ஃபீல்டில் படிக்க வரீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அட்வான்ஸ் லெவல் சயின்ஸ் கண்டிப்பாக தேவை. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அன்டில் தென், சைனிங் ஆஃப் ஃப்ரம் குருபரன். பங்கு அதை கொடுங்க. நீ நடந்ததுக்கு நிறைய ஃபேண்டா குடிச்சாச்சு. மறக்காம இந்த மாதிரி குடிச்சு முடிச்சோடனையும் அங்கே இங்கே வெளியில் தூக்கி எரிஞ்சிடாங்க. இதுங்க இதுக்கு ஃபண்ட் இருக்கு. ஸோ இதை கண்டிப்பாக நான் என்னோட பழைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி அது மிஷினுக்குள்ளே போட்டிங்கன்னா உங்களுக்கு திருப்பி 25 cents திருப்பி கிடைக்கும். மறக்காமல் வெளியில் எங்கேயும் எரிஞ்சிடாதீங்க.